ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதுவங்கள் சமையல் இன்னைக்கு பேக்கரிலலாம் கிடைக்கும் இல்லையா எல்லோ கலர் லட்டு அது எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி செலவு பண்ணி அவ்வளோ செலவு பண்ணி வாங்க வேண்டிய தேவையில்லை வீட்டிலையே பண்ணிடலாம் ரெண்டே பொருள் இருந்தால் போதும் ஃபர்ஸ்ட் கடலை மாவு எடுத்துக்கலாங்க ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை கெட்டியே ஆகாத மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ இதில் ஒரு டிப்ஸை சொல்லிடுறேன் தண்ணியை வந்து நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிறதாங்க தண்ணியை வந்து கொஞ்சம் தூரமாக தூக்கி ஊற்றுங்க உங்கள்கிட்ட ஃபோர்க் இருந்தது அப்படின்னா அதை வச்சு மிக்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இல்லையா அதை வச்சு மிக்ஸ் பண்ணலாம் இல்லை வந்து கையில் நீங்கள் அமுத்தி விட்டும் பசையலாங்க அந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு அங்கங்கே கெட்டி ஆகாது இருந்தாலுமே கூட லாஸ்ட்டு சரியாயிருங்க இப்போ இதுக்கு வந்து எனக்கு எவ்வளோ தண்ணி செலவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து ஒரு முக்கால் அரை கப்பை விட முக்கால் கப்பு அதுக்கு நடுவில் அவ்வளோதான் ஆச்சு பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ என்ன பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் கடைகளில் வாங்கும்பொழுது அவங்க அதிகமாக சேர்த்துருப்பாங்க சோடா உப்பு நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளஃஃபியாக வரும் இல்லைனா உங்களுக்கு கடிக்கிறதுக்கு கல் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சாஃப்ட்டு வராது அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கங்க நம்ம கேக்லலாம் நிறையா தான் சேர்ப்போம் இது வந்து கொஞ்சம் தாங்க சேர்த்துக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் விடுங்க நீங்கள் மாவை வந்து நல்லா சலிச்சிட்டு சேர்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட்டியிருக்கலாம் அது கூட வராது இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே கரைஞ்சி போயிடுங்க அடுத்து நம்ம சிரப் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஜீனி வந்து ஒன்றரை கப் ரெண்டு கப்பு கடலை மாவுக்கு ஒன்றரை கப்பு ஜீனி எடுத்துட்டு அதில் கப் மட்டும் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிருங்க நீங்க சில பேர் நாட்டுச்சக்கரில் செய்றீங்க அப்படின்னா அதுல கூட செய்யலாம் நான் இன்னைக்கு ஜீனில தான் செய்யப்படுறேன் இதுல தூள் இருந்துச்சுன்னா அதையுமே சேர்த்துக்கங்க அது ஆப்ஷனல் தான் இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக அப்பப்போ கிண்டி விட்டுட்டு நம்ம இன்னொரு அடுப்புல இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இங்கிட்டு வந்து இதை பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு பேனில் என்ன சேர்த்துக்கலாம் ரீஃபைண்டில் தானே சேர்த்துருக்கறேன் கடல் எண்ணெய் சேர்த்தா அது மாதிரி ஸ்மெல் வரும் நல்லா காயட்டும் இப்போ ஒரு ட்ராப் மட்டும் விட்டு பாருங்கள் விட்ட உடனே டக்குன்னு மேலே வரணுங்க அந்த மாதிரி என்ன ஹீட்டாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க மேலே மாவை ஊற்றிட்டே லைட்டாக தட்டி விடுங்க அழகாக விழுந்துடும் லைட்டாக மாதிரி ஊற்றிட்டு தட்டி மட்டும்தான் விடணும் நல்லா ஹீட்டாக இருக்கவும் தான் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஹீட்டாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வராது ப்ளஃபியாக இருக்காதுங்க ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு மட்டும்தான் வச்சுருக்கணும் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா காராப்புந்தி எப்படி கிறிஸ்பியாக இருக்குது அந்த மாதிரி ஆயிரும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு திரவ போடும்போது கொஞ்சமாக சேருங்க அதுக்கப்புறம் நிறையா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உடனே எடுத்துடலாங்க சிரப் ரெடி ஆகிடுச்சேன்னு பார்க்கலாம் ஒரு கம்பி பதம் வந்து உடையணுங்க அப்படி வந்துச்சுன்னா நம்ம உடனே ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு மேலே இதை அடுப்பில் வைக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை பாருங்களேன் கரெக்டாக வந்து வந்து உடையுது தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பண்ணிடலாம் எடுத்து வச்சுருக்க பூந்தி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க எல்லா பூந்தியையுமே இதில் சேர்த்தாச்சு பாருங்களேன் நல்லா கரெக்டாக இருக்குது நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து சேர்த்துட்டு ஒரு ஆஃப் அன் அவர் நான் அப்படியே ஒரு வேலையாக இருந்துட்டேன் அதனால் ஆஃப் அன் ஹவர் கொஞ்சம் நேரத்தில் இது எல்லாமே அப்சர்வ் ஆகிட்டு உங்களுக்கு ஹீட்டு குறையவுமே நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு கரண்டி மட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு கரண்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அந்தளவு வந்து நல்லா மசிச்சிருங்க மசிச்சு இதில் தான் வந்து உங்களுக்கு உருண்டை பிடிக்க கரெக்டாக வரும் உங்களுக்கு நட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா அதை சேர்த்துக்கலாம் இல்லை கோயிலில் கொடுப்பாங்களே கல்கண்ட இருக்கிற மாதிரி அதுவுமே நல்லா இருக்கும் சேர்த்துட்டு இதை உருண்டை பிடிச்சிங்கன்னா அழகாக வந்துருங்க நெய் வேற எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் கையில் இந்த மாதிரி நெய்யை தடவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நெய்யில் செஞ்ச மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க சூப்பராக லட்டு ரெடி ஆயிடுச்சு லட்டுவோட பதம் வந்து கையில் வச்சு அமுற்றி விட்டிங்கன்னா அது பூ போல் பிரியணுங்க திருப்பி பிடிச்சோன்னா அது லட்டு மாதிரி ஆயிடணும் இந்த லட்டு இது பண்ணுறதுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாவு பதம் கரெக்டாக இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு ப்ளஃஃபியாக வராமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் தண்ணியாக கரைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் மாவு மட்டும் போட்டுக்கங்க எண்ணெயும் நல்லா ஹீட்டாக இருக்கணுங்க சில பேருக்கு லட்டு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ரெண்டே பொருள் தான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்